கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா அக்டோபர் 6. நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார் லூக்கா 9:55-56. இரக்கத்தை விரும்பும் கிறிஸ்துவின் சீஷர்கள் மற்ற மனிதரை குறித்து தீர்ப்பு கூறுவதை விற்று விலகி இருக்க வேண்டும். நாம் எவ்வளவாக தேவனிடம் இரக்கத்தையும் கிருபையும் பெற விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு மற்றவிடமும் நாமும் இரக்கத்தை காண்பிக்கவே தேவன் விருப்பமுள்ளவளாயும் இருக்கிறார். மற்றவிடம் குற்றம் கண்டுபிடித்து தீர்ப்பு கூறுபவர்கள் இருதயத்தில் பூர்ண மற்றவர்களாவார்கள். தேவ பிள்ளைகள் தங்களை இருதய காத்து கொள்வது அவசியமானது. அவருடைய பிள்ளைகளாக இருக்க இரக்கம், அன்பு, நன்மை செய்வதில் போன்ற குணங்களுடைய ஆவியே இன்றியமையாதது. இவை இல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ முடியாது. ரோமர் 2:1-6 என்பதே ஆமென்.